வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புன் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு செமையான ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ, அதாவது டாப் டு பாட்டம் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ உடைய C3 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றின என்னுடைய கருத்துக்களை வீடியோடைய லாஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனை இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலாமா வேணாமா, இந்த விலைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய TechApps Tamil YouTube சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உடனே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலும் கிவ்அவே பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். ஸோ முதல்ல இந்த போக்கோ C3 பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். போக்கோ அப்படிங்கிறது எம்ஐயுடைய சப் பிராண்டுங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த போக்கோ C3 பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத வீடியோடைய லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டிசைனை பற்றி பேசுகிறேன். ஸோ டிசைன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு செம்மையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா சில நண்பர்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும், சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பிடிக்காது. ஸோ அது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அதை உங்கள் சாய்ஸ்லேயே வந்து நான் விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம கிளாஸ்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 mm கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192 grams வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 192 grams. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த வெயிட் ஸ்லைட்டாக வந்து அதிகம் தான். பட் இருந்தாலுமே 200 கம்மியாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். கையில் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து காம்பாக்டாக இருக்கும், ரொம்பலாம் கிடையாதுங்க. ரொம்ப பெருசு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப சின்னது அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஒரு கரெக்டான சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 inch ஒரு IPS LCD டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஓரளவு நல்ல காம்பாக்டான சைஸில் தான் இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இல்லை, சின்னதாகவும் இல்லை, கரெக்டான சைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம ஃபுல் HD எதிர்பார்க்க முடியாது. பட் 720p நீங்கள் வீடியோ பார்க்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதுவுமே எல்லாத்தையும் கொடுக்குற விஷயம் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77% மேலே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் எல்லாருமே கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஸோ டிஸ்பிளே வைஸ் ஓகே, ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000mAh ஒரு மிகப்பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான், டைப் சி கேபிள் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் இருக்குது, டைப் சி கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் ஐ திங்க் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ரெட்மி 8 இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துட்டு வந்தாங்க. பட் இப்போ கட் பண்ணிட்டாங்க, எதனால அப்படின்னு தெரியல. எனிவே இங்கே டைப் சி இல்லைனாலும் உங்களுக்கு 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் நம்ம அது ஒரு பெரிய விஷயமாகவும் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு ட்ரிப்பிள் கேமரா செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 13 MP F2.2 அப்பேச்சர் வேல்யூவில் ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2MP டெப்த் சென்சிங் ஒரு கேமரா இருக்குது, 2MP ஒரு மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பேக் கேமராவில் 1080p 30fps நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 MP F2.2 அப்பேச்சர் வேல்யூவில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமராலுமே உங்களுக்கு 1080p 30fps நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஒரு நல்ல கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ட்ரிப்பிள் கேமரா செட்டப் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
So first in this smartphone la valakam pola 3 card slot vandu in this smartphone la present ah irukku. So rendu sim card plus or sd card vandu neenga potukalam endha prachinayum ungalukku kedaiyadhu. Nama ellarume use panakudiya andha slot dhaan idha vandu ungalukku koduthirukanga. So next in this smartphone la pathina bluetooth 5.0 support koduthirukanga. Adha ungalaude wireless earphones ellathey neenga easy ah indha smartphone kuda pair panikka mudiyum. Melum indha smartphone la pathina p2a nano coating vandu koduthirukanga. Indha p2a nano coating edukkunu pathina splash resistant. So tunnel light ah pattuchina onnume vandu agada abingara maari sollirukanga. But idhu vandu waterproof kedaiyadhunga, just splash resistant dhaan. அதாவது தண்ணி வந்து லைட்டா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒன்றும் பண்ணாது. பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ நிறைய நண்பர்கள் பி டூ ஏ அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்க. பிளாஸ் ரெசிஸ்டன்ட், அதாவது தண்ணி லைட்டா மேலே பார்த்தா ஒன்றுமே ஆகாது மொபைல், அவ்வளோதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயமா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பிளஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஏவி சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி 2.0 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேட்டரி 2.0னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேட்டரியோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டரி நீங்கள் வாங்குனீங்கன்னா அது அப் டு ஒரு 4 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி பேட்டரி ஒரு மாதிரி ஆயிடும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலான ஸ்மார்ட் ஃபோனில் 3 வருஷம் பேட்டரி வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பேட்டரி கொஞ்சம் பழசானவுடனே அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அது மாதிரி இந்த ஒரு பேட்டரி இருக்காது. இந்த ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸுக்கு உங்களுக்கு நல்ல நீதிச்சு வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு 3 to 4 இயர்ஸ் போனால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா இப்போ தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால 3 to 4 இயர்ஸ் போகட்டும், முடிஞ்சால் இந்த மொபைல் வாங்கி நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் 3 வருஷம் இருக்குங்க, அதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எனிவே இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனே மெமரியை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. 3GB ராம், 32GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. மேலும் 4GB ராம், 64GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. LPDDR 4X ராம் தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் கூடவே உங்களுக்கு எஸ்டி கார்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா 512GB வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு மீடியாடெக் உடைய ஹீலியோ G35 அப்படிங்கிற புது ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், எங்கேயும் கிடையாதுங்க. ரியல்மி C11 கொடுத்துருந்த சேம் ப்ராசஸர் தான் இங்கே திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையிலே இது கேமிங் ப்ராசஸர்னா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே, இந்த செக்மெண்ட்ல நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேமிங் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்டு பெஞ்ச் மார்க் நீங்கள் பார்க்கலாம், 1 lakh மேலே வந்து பெற்றிருக்கு. ஸோ 1 lakh மேலே இந்த பட்ஜெட்டில் பெற்றிருக்குன்னா ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக டே டு டே யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். இந்த செக்மெண்ட்ல ஒரு பக்காவான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஜிபியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பப்ஜி, சிஓடி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு லோ கிராஃபிக்ஸில் நீங்கள் நல்லா நீட்டாக வந்து பண்ணிட்டு போகலாம், எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. லேக்லாம் வந்து ஆகாதா இல்லை, அதில் வந்து எந்த கவலையுமே நீங்கள் பட வேணாம். பட் இருந்தாலுமே இதில் லோ கிராஃபிக்ஸ் மட்டும் தான், அதை வந்து நான் சொல்லிக்கிறேன், லோ கிராஃபிக்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். பட் இருந்தாலுமே நல்லா நீட்டாக பண்ணிட்டு போகலாம், எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ ப்ராசஸர் வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் தான், ஒரு நல்ல ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த குறையுமே நம்ம இந்த பட்ஜெட்டில் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீவை 12 ஆண்ட்ராய்ட் 10 மேலே வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட்வேர் தான், அனிமேஷன்ஸ் எல்லாமே புதுசாக நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மீவை 12ல. பட் என்னுடைய மொபைலுக்கு இன்னும் அப்டேட் கிடைக்கல. ஆமாங்க, அடுத்த வருஷம் தான் கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க, என்ன எப்படின்னு தெரியல. கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ மேபி நான் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மீவை 12 ஒரு ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீவை 12 கொடுத்துருக்காங்க. இந்த மீவை 12ல ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆடு தாங்க. ஸோ ஆடு ப்ராப்ளம் இன்னும் கூட இருந்துகிட்ருக்கு மீவையில். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க, ஆடு வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி ப்ளோட்வேர் சிம்பிள்ட்டாக நிறைய ப்ளோட்வேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால சாஃப்ட்வேர் வைஸ் உங்களுக்கு ஒரு நீட்டான சாஃப்ட்வேர் வேணும்னா இது உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா வாங்கிட்டதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. மேலும் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல சார் வேல்யூ தான், இந்தியன் ரெகுலேஷனுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் அண்ட் வேரியண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, கிரீன், பிளாக் 3 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3GB ரேம், 32GB வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 சேல் பண்ணியிருக்காங்க இந்த பேஸ் வேரியண்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 64GBக்கான வேரியண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 9000 ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது வந்து அவைலபிளாக உங்களுக்கு இருக்குது.
ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட்ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமா, இந்த 7500 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட்ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், இந்த ஸ்மார்ட்ஃபோன் 7500 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்துங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து C11 அப்படிங்கிற ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரியல்மி C11 ஸ்மார்ட்ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், அதாவது இந்த போக்கோ C3 உங்களுக்கு ரியல்மி C11 ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, ஒரே ப்ரைஸிங்லேயும் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ 7500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. அதை வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறேன். எனிவே இங்கே நம்ம ப்ரைஸிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 3 GB தான் 32 GB ஸ்டோரேஜ் கிடைக்கிது வெறும் 7500 ரூபாய்க்கு. பட் ரியல்மி C11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேம் 32 GB ஸ்டோரேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபாய் வருது. அதாவது 1 GB ரேம் வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாயுமே உங்களுக்கு அதிகமான ஒரு வேல்யூ வந்து இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே பெஸ்ட் வேல்யூ ஃபார் ஃபோன் வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 1 GB ரேம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. சின்ன சின்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் உங்களுக்கு சாலிடாக எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால இது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ 7500 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக செம்ம ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலுமே 7500 ரூபாய்க்கு நீங்கள் நிறையா வந்து ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்கள் கூடவே என்றைக்குமே வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். அதாவது இப்போ தான் புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற நபர்கள் இதை வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு ஃபோன் இருக்குது, நான் சும்மா இந்த ஒரு ஃபோனை வந்து வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து வாங்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் ஹெவி யூசேஜ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த ஒரு விலை, அதாவது 7500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்குங்க. இன்னொரு 1000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்க, அதாவது 8500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து நேரஸோ 20A அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீலாக இருக்கும். உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகனுடைய 662 ப்ரொசஸர் இருக்குது, நல்லா கேமிங் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா ஹெவி யூசேஜும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஃபோன், உங்களுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதுனால எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு மாறும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 1000 ரூபீஸ் நீங்கள் அதிகமாக கொடுத்து ரியல்மி நார்சோ 20A நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன்ஸ் டேஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ 16 அக்டோபர் ஆரம்பிக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸுக்கு வரும்போது உங்களுக்கு பிக் பில்லியன்ஸ் டேஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த பிக் பில்லியன் டேஸில் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங் கொண்டு வந்திருப்பாங்க. லான்ச் பண்ணும்போது 15000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க பிக் பில்லியன்ஸ் டேஸில். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஆஃபர் வைஸ் உங்களுக்கு பழைய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆஃபரில் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான், அதை நான் திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7500 ரூபாய்க்கு செம்ம ஒர்த் அல்ல, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் இருந்தாலுமே இப்போ பிக் பில்லியன்ஸ் ஓடிட்டு இருக்கனால சொல்கிறேன், முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. இந்த பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு ஒர்த்து, அதுக்கு அடுத்த மாடல் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது அந்தளவுக்கு ஒர்த்து மாதிரி தெரியல. ஏன்னா 9000 ரூபாய் வருது, 1500 ரூபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ 1500 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு வாங்கணும், அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பேஸ் வேரியன்ட் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தரலாமல் டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பகல் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.